ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ்க்குண்டான ஒர்க் அவுட் வந்து பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் வந்து ஒரு ஜிம்முக்கு போகும்போது என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து எல்லாரும் பண்ணுற மாதிரி உண்டான ஒர்க் அவுட் வந்து பண்ணக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வெயிட் ட்ரைனிங்க்கு வந்து அவங்களோட மசில்ஸும் சரி அவங்களோட ஜாயின்ஸும் சரி பழகியிருக்காது. அதனால தான் என்னென்னா, ஒரு 8 weeks ஒர்க் அவுட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மொதல் 4 weeks வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டும், அடுத்த 4 weeks வந்து ஒரு டைப்ஸ் ஆஃப் ஒர்க் அவுட்டும் வந்து வரும். சரியா, அந்த ஒர்க் அவுட்டை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். பிகினர்ஸ் ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஃப்ளோர் டிப் ஆர் புஷ்அப். இந்த ஒர்க் அவுட் வந்து 2 sets பண்ணணும். 12 reps மேலே பண்ண வேணாம், 12 reps வந்து போதுமானதாக இருக்கும். 2 sets பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு செட்டுக்கும் இன்னொரு செட்டுக்கும் இடையில கண்டிப்பாக 1 minute ரெஸ்ட் இருக்கணும். இப்போது அந்த ஃப்ளோர் டிப் அப்படிங்கிற ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு வந்து உங்கள் கையை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டருக்கு அகலத்தை விட அதிகமாக வைக்க வேணாம், உங்கள் ஷோல்டர் லெவல் இருந்தால் போதும். இப்போ உங்கள் பாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும். அந்த உங்களோட எல்போ வந்து உங்கள் எல்போ வந்து சைடில் வந்து தான் போகணும், ஃப்ரண்டில் ரொம்ப வந்து தள்ளி போகக்கூடாது. ஓகே, செகண்ட் ஒர்க் அவுட் வந்து ஸ்பின்னிங். இது வந்து 10 to 12 reps வரைக்கும் பண்ணலாம். நீங்கள் மேலே ஏறும்போது உங்களோட கிரிப்பு வந்து ஷோல்டருக்கு வெளியே பிடிச்சிருக்கணும், மேலே ஹேங் ஆகிருக்கும் போது உங்கள் கால் வந்து மடித்து வச்சுருக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த ஸ்பின்னிங் ஒர்க் அவுட் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ரெப்ஸ் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்று சில பேரால் மேலே ஏறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், மேலே வந்து நல்லா தொங்கிட்டு அதில் அப்படியே ஒரு 10 to 20 count வந்து எண்ணிவிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி அடிச்சுன்னா, நாளாக உங்கள் ஹேண்ட் பவர் கூடி நீங்கள் வந்து அழகாக ஸ்பின்னிங் எடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் லேட்டரல் ரைசஸ் வித் டம்பிள். இது வந்து 8 to 12 reps பண்ணலாம். இது வந்து ஷோல்டருக்குண்டான ஒர்க் அவுட். இப்போ அந்த ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப சின்ன வெயிட் தான், 3 kg ஒரு தம்பிள். ரெண்டு கைக்கும் வந்து ஈக்குவலான வெயிட் வந்து நீங்கள் வச்சுக்கணும். அதிகமான வெயிட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, பிகினர்ஸ் வந்து அது தேவையில்லை. இப்போது சைடில் வந்து நம்ம வந்து 2 thumbs ரைஸ் பண்ணுறோம். இது ஸ்டார்டிங் பொசிஷனில் வந்து உங்களோட எல்போ வந்து லைட்டாக பெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த எல்போ பெண்டு வந்து கடைசி வரைக்கும் ரிலாக்ஸ் ஆகக்கூடாது. அதேமாதிரி தம்பிள்ஸ் வந்து சைடில் நீங்கள் ரைஸ் பண்ணும்போது உங்கள் ஷோல்டர் லெவலுக்கு மேலே போக வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்க இது எப்படி பண்றோன்னு. முடிஞ்சவங்க 8 reps பண்ண முடிஞ்சவங்க 8 reps பண்ணுங்க, அதுக்கு மேல 12 reps பண்ண முடிஞ்சாலும் பரவாயில்ல, 12க்கு மேல பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து செல்ஃப் ரெசிடென்ஸ் கர்ல். இது வந்து என்னன்னா, அவங்களோட பைசெப்ஸ் உண்டான ஒர்க் அவுட். பைசப்ஸ்ங்கிறது இந்த இடம், நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஒர்க் அவுட்டுக்கு வந்து நம்ம எந்த வெயிட்டுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்மளோட ஹேண்ட் பவரில் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லெஃப்ட் ஹேண்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டை வந்து கீழே உங்களோட உள்ளங்கையை வந்து மேலே பார்க்க வச்சுட்டு வலது கையை வந்து அது மேலே வச்சு ஒரு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பொசிஷனுக்கு வந்துடணும். இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட வலது கையை வச்சு இடது கையை வந்து நல்லா அமுக்கணும். அந்த அமுக்குன அந்த ப்ரெஸ் வந்து குறையாமல் நீங்கள் வந்து இடது கையை வந்து மேலே வந்து கர்ல் பண்ணணும். இப்படி 12 repetition வந்து லெஃப்ட்ல முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட வலது கைக்கு பண்ணும்போது வலது கையோட உள்ளங்கை வந்து மேல பக்கம் இருக்கணும், இடது கையை அதுக்கு மேல வச்சு பிரஸ் பண்ணணும். அப்படியே வச்சு அந்த பிரஸ்லயே அந்த டைட் இறங்காமல நம்ம அந்த கர்ல் வந்து பண்ணணும். ரைட்ல 12 reps. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ரெண்டு பக்கமும் 12 reps முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இந்த ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ரிவர்ஸ் சேர் டிப். இது வந்து எப்படின்னா, ட்ரைசெப்ஸ் உண்டான ஒர்க் அவுட். ட்ரைசெப்ஸ்ங்கிறது இந்த இடம், நமக்கு தேவை இதுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மட்டும்தான். நல்லா ஸ்ட்ராங்கான பெஞ்ச் வந்து யூஸ் பண்ணுங்க. எப்படின்னா பாருங்க, உங்களோட கையை வந்து ரிவர்ஸ்ல திருப்பி உங்க உடம்புக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. காலை வந்து ஃப்ரண்ட்ல, நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீட்டிட்டு உங்க உடம்பு வந்து பின்னாடி இறங்குற அளவுக்கு வந்து அளவில் உங்கள் காலை முன்னாடி தள்ளி வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு உங்கள் எல்போவை மடக்கி 1 reps வந்து நீங்கள் பண்ணுறீங்க. இது வந்து 8 to 12 reps வந்து பண்ணணும்.
இது உங்களோட ரெப்ஸ் நீங்கள் பண்ணும்போது கை வந்து உங்கள் பாடியை வந்து ஒட்டி இருக்கணும். மேலே வந்து நீங்கள் எந்திக்கும் போது உங்களோட ட்ரைசெப்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரெச் வந்து அதில் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஒர்க் அவுட்டுக்கு உண்டான ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து உங்களோட ட்ரைசெப்ஸில் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து லையிங் லெக் ரைசஸ். இது வந்து என்னென்னா அப்டாமனுக்கு உண்டான ஒர்க் அவுட். இதில் வந்து பண்ணும்போது என்னென்னா உங்களோட கையை வந்து ரெண்டு கையும் இப்படி சேர்த்து வச்சு உங்களோட கீழ் முதுகுக்கு கீழே லைட்டாக இறக்கி வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பாடியை வந்து ஃப்ளாட்டாக வச்சுட்டு பண்ணணும். இது பண்ணும்போது உங்களோட முட்டு வந்து மடங்கக்கூடாது. முட்டு மடங்காமல் லோயர் பாடி மட்டும் அப்படியே மேலே வரணும். இப்போ இந்த ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் கால் வந்து 90 டிகிரி வரைக்கும் வந்தால் கூட போதும். இந்த ஒர்க் அவுட்டில் இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரெப்ஸ் நீங்கள் காலை தூக்குறீங்களே, அந்த ஃபஸ்ட்டு ரெப்ஸுக்கு காலை தூக்குறது தான் உங்களோட ஃபைனல் ரெப்ஸ் முடிக்கிற வரைக்கும், அதாவது 15 to 20 reps முடிக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் காலை வந்து ஏர்லேயே தான் வச்சுக்கணும், கீழே இறக்கக்கூடாது. அப்போ தான் ஒர்க் அவுட்டோட ஃபுல் ஸ்ட்ரெச்சும் வந்து உங்களோட அப்டாமன்லேயே இருக்கும். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து ஃப்ரீ ஸ்குவாட். இது தொடைகளுக்கு உண்டான ஒர்க் அவுட். இது பண்ணும்போது என்னென்னா உங்களோட கால்களுக்கு உண்டான இடைவெளியை வந்து ஷோல்டருக்கு கொஞ்சம் லைட்டாக வெளியே வச்சுக்கோங்க. உங்களோட டோவை வந்து லைட்டாக வெளிப்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக வெளிப்பக்கமாக திருப்பி வச்சுட்டு உட்காரும்போது ஃப்ளாட்டாக, அதாவது எப்படின்னா உங்களோட மேல் தொடக்கி ஃப்ளாட்டாக வர வரைக்கும் உட்கார்ந்தா போதும். உங்கள் கைகளை நீட்டி வச்சுக்கிட்டாலும் சரி தான், இல்லைன்னா ஹிப்பில் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி தான், உட்காரும்போது உங்களோட ஹீல் வந்து கண்டிப்பான முறையில் தூக்கக்கூடாது. அப்போ தான் அந்த ஒர்க் அவுட் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா உங்களை வந்து ஃப்ரண்ட்டில் தள்ளுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். பாருங்க இது எப்படி பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் பொசிஷன்ல ஒரு 2 reps பார்ப்போம். சைடு பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இதோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு தெரியும். செஸ்ட் நல்லா தூக்கி வச்ச மாதிரி அடியை வச்சு போடணும். இது வந்து 2 தொடைகளுக்கு உண்டான ஒர்க் அவுட். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பாடி வெயிட் காஃப் ரைசஸ். காஃப் அப்படின்னு சொன்னால் எந்த மசில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதாக இருக்குல்ல, இந்த மசில். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த வெயிட்டையும் யூஸ் பண்ண தேவையில்லை, உங்களோட பாடி வெயிட்லேயே வந்து பண்ணணும். உங்கள் கீழே வந்து எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் ரைஸ் பண்ண முடியுமோ அப்படி பண்ணணும். இதை ஒர்க் அவுட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சைடு பொசிஷன்லேருந்து பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்போ தான் வந்து தெளிவாக தெரியும். பாடியை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்கள் கால்களுக்கு உண்டான இடைவெளி வந்து உங்கள் ஷோல்டர் லெவலில் இருந்தால் போதும். பச்சு அப்படியே உங்கள் கீழே வந்து நல்லா ரைஸ் பண்ணுறீங்க. ரைஸ் பண்ணி 1 செகண்ட் அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே இறக்கணும். இப்போ பார்த்த ஒர்க் அவுட்டோட ஃபஸ்ட்டு 4 weeks உண்டான ஒர்க் அவுட் வந்து முடியுது. நீங்கள் இதை வந்து டெய்லி பண்ணக்கூடாது, வாரத்துக்கு 3 நாள். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் 1 நாள் விட்டு 1 நாள். இப்போ மண்டே வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்த ஒர்க் அவுட் வந்து வெனஸ்டே, அதுக்கடுத்த ஒர்க் அவுட் வந்து ஃப்ரைடே. இப்படி வாரத்துக்கு 3 நாள் பண்ணால் போதும். மிச்ச 4 நாள் வந்து உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட்டு. நீங்கள் இதுக்கு தேவையான அளவு வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டு இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த 4 weeks வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். இதுக்குண்டான விளக்கங்கள் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். தேங்க்யூ.